அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான். இந்த பகுதியில முகத்தில் குண்டாவதை எப்படி வந்து குறைப்பது அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். நீங்க நிறைய பேருக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைனா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ஒல்லியா தான் இருக்கும், ஆனா முகம் வந்து ரொம்ப குண்டாய் வீங்கின மாதிரி இருக்கும். இதுவே வந்து அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலா இருக்கும். என்னடா இது, நம்ம உடம்பு ஒல்லியா இருக்கு ஆனா முகம் மட்டும் என்ன குண்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா வந்து உடல் பருமனை குறைப்பதுங்கிறது பொதுவான விஷயம். எப்படின்னா சில பேருக்கு தொப்பையை குறைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு மெனக்கிடுவாங்க, அதுக்கு உண்டான டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க வந்து என்ன பிரச்சனை, முகம் மட்டும் குண்டா இருக்கும். முதல்ல அதுக்காக என்னென்ன காரணம், முதல் காரணம் என்ன என்ன பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். இந்த உடம்புக்கு தேவைப்பட நேரத்துல தண்ணி வந்து குடிக்காம இருக்குது, உடம்புக்கு தேவையான தண்ணியை வந்து குடிக்காம இருக்கிறது. தேவைப்படும் போது நம்ம தொடர்ந்து தண்ணி குடிக்கணும். ஆனா வந்து இன்னைக்கு தண்ணி குடிக்கிற பழக்கமே நிறைய பேருக்கு கிடையாது. அதை வந்து பெரிய ஸ்டைல் மாதிரி நடத்துறாங்க, அது தண்ணி குடிக்காம இருக்கிறது. அப்படியே குடிச்சாலும் ஒரு சிப்பு ரெண்டு சிப்பு அவ்வளவுதான், அதுக்கு மேல வந்து அவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க. இது வந்து தவறான போக்கு, இது பல விதமான பிரச்சனைகளும் கொண்டு போகும். தொடக்க காலத்திலேயே இதை வந்து நம்ம வந்து தடுக்கணும். காலையில எழுந்தவுடனே வெறும் வயிற்றுல 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதுதான் வந்து உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கும். எப்படின்னா வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கும் போது உடம்புக்கு அழுக்கெல்லாம் வெளியேறும். மிக முக்கியமா நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு. இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து காலையில இந்த தண்ணி குடிக்கிற இந்த பழக்கத்தை நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மோஷன் வந்து ஃப்ரீ ஆயிடும். அதே போல எழுந்தவனே வந்து பல்லு வளர்க்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பா வந்து பிட் காஃபி வேணும், ஒரு டீ வேணும். டீ குடிச்சாதான் அந்த நாளே வந்து அவங்களுக்கு வந்து தொடங்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். டீ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்த இழந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து காலையில வெறும் வயிற்றுல 1 லிட்டர் நீங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பழக்கம் வந்து மெதுமெதுவா போயிடும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த முகம் வந்து குண்டாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. வேற என்ன காரணம் பாத்தீங்கன்னா இரும்பு சத்து குறைவா இருக்கு, அதான் ரத்த சோகை. இந்த ரத்த சோகை வந்து ரொம்ப உடம்புலயும் வந்து அனிமிக்கா இருக்காங்க, HB லெவல் குறைவா இருக்கு. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்கும், மூஞ்சி மட்டும் ரொம்ப குண்டான மாதிரி இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணலாம், இரும்பு சத்து உள்ள உணவை அதிகமா எடுத்துக்கலாம். எதுலலாம் இருக்கு, முருங்கைக்கால இருக்கு, கீரையில இருக்கு, வெந்தயத்துல இருக்கு, அதே போல வந்து கேரட்ல இருக்கு, பீட்ரூட்ல இருக்கு. இந்த மாதிரி இரும்பு சத்துள்ள நல்ல உணவுகளை எடுத்துக்கணும். டெய்லி ஒரு கேரட் சாப்பிடலாம், டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம், அருகம்புல் சாறு வந்து டெய்லி 1 கிளாஸ் குடிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரத்த சோகை பிரச்சனையை வந்து நார்மலுக்கு கொண்டு வரும். அதன் மூலமாவே இந்த முகத்தோட தசைகளை நம்ம குறைக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும். வேற என்ன காரணம், குடிப்பழக்கம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு முகம் மட்டும் அப்படியே வீங்கி இருக்கும். அப்ப ஏன்னா கல்லியில வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படும். இதனால பிரச்சனைக்கான வெளிப்பாடாவே இந்த முகம் வந்து ரொம்ப குண்டா வீங்குற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், கல்லியில வந்து பலப்படுத்தணும். அதுக்கு என்ன உணவுகள், கரிசலாங்கண்ணி, அதே போல கரிசாலை கற்பங்கிறது சித்த மருத்துவத்துல கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து, அது கூட வந்து கல்லீரல வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். வெந்தய கீரை சாப்பிடலாம், முள்ளங்கி, அன்னாசி பழம், இதெல்லாம் வந்து கல்லீரல ஸ்ட்ரென்தன் பண்ணும். லிவர்ல நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணாவே இந்த அந்த ஆல்கஹால் குடிச்சு ஏற்படக்கூடிய பாதிப்புல இருந்து அந்த முகம் குண்டாத நம்ம தடுக்க முடியும். முதல்ல வந்து குடிப்பழக்கத்தை நிறுத்தணும், அதுதான் மிக முக்கியமான விஷயம். நீங்க குடிப்பழக்கம் ஒரு பக்கத்துல போயிட்டே இருக்கோம், கூடவே அன்னாசி பழம், முள்ளங்கி சாறு இதுவும் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன்னா பெரிய அளவு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. இந்த உணவு பழக்கம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 48 நாள், 108 நாட்கள் அப்படி தொடர்ந்து பண்ணணும். 1 நாள் பண்ணிட்டு 2 நாள் பண்ணிட்டு பெருசா ரிசல்ட் இல்லையே நம்ம புலம்ப கூடாது. எதையுமே வந்து தொடர் பயிற்சி தொடர் முயற்சி, இந்த 2 விஷயம்தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி செல்றதுக்கான ஒரு நல்ல ஃபார்முலா. வேற என்னன்னா கிட்னி பிரச்சனை இருந்தாலும் முகம் வந்து வீக்கமாகும். அப்ப கிட்னிக்கு என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நீர் காய்கறிகள், வெண்பூசணி, உடலங்காய், பீர்க்கங்காய், சௌ சௌ, அதே போல முள்ளங்கி, இதெல்லாமே வந்து கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவுகள். அப்போ அதை குடிக்கணும். கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இன்னொரு டெக்னிக் என்னன்னா ஈவினிங் 5 to 7 கிட்னிக்கான டைம், ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு, ஆர்கன் கிளாக்னு வாங்க. அப்ப கிட்னிக்கு வந்து ஈவினிங் 5 to 7 அந்த டைம்ல வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிச்சாலும் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும், அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்னி பாதிக்கப்பட்ட அந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் எல்லாம் இருக்கு, அது எந்த வகையில கிட்னி பாதிக்கப்பட்டாலும் முகம் வந்து வீக்கமா இருக்கும்.
அப்போ கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற உணவுகளை எடுத்துக்கும். சில பேர் சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு முகம் வந்து வீக்கமா இருக்கும், அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆவி பிடிக்கலாம். மஞ்சள் நொச்சி இதெல்லாம் போட்டு அவங்க ஆவி பிடிக்கும். ஆவி பிடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு என்ன காரணமா இருக்கும், தலையில வந்து நீர் பாரமா இருக்கும், நீர் கோத்துக்கிட்டு இருக்கும்போது முகம் வந்து ரொம்ப உப்பல மாதிரி இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணலாம், சுக்கை வந்து தண்ணியில கரைச்சி 10 மாதிரி போடலாம். நம்ம சித்த மருத்துவத்துல வந்து நீர்கோவை மாத்திரையாவே இருக்கும், அதை வந்து தண்ணியில கலந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு நெத்தியில போடலாம். அது வந்து நீரை வந்து உறிஞ்சிக்கிற ஆற்றல் வந்து கண்டிப்பா உண்டு. வேற என்னெல்லாம் பண்ணலாம், ஈஸியா செரிமானத்துக்கு உண்டான உணவுகளை நம்ம சாப்பிடணும். அதாவது இஞ்சியும் அதிகமா எடுத்துக்கணும், பூண்டு மிளகு இது சார்ந்த விஷயங்களை நிறைய நீங்க ஆட் பண்ணி, மிளகு கஷாயம் நம்ம குடிக்கலாம், இஞ்சி டீ குடிக்கலாம், துளசி டீ குடிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட் குண்டா இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா எதுக்கு இது வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் பழக்கமா, இல்ல வந்து நீர்கோவையா, இல்ல வேற என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கேத்த ஸ்டெப் எடுக்கும். கிட்னில ஏதாவது ஃபால்ட்டா, ஏன்னா இது எல்லாமே வந்து சிம்டம். இப்ப முகம் வந்து வீக்கமா இருக்குன்னா அது நோய் கிடையாது, அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தோட அறிகுறி சிம்டம். அப்போ அதுக்கு என்ன, எதனால இப்படி ஆச்சு, அதை பத்தி கரெக்டா மருத்துவர்கிட்ட ஆலோசனை செஞ்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு வழியில போனா இதை நம்ம சரி பண்ண முடியும். சில பேர் வந்து ஆசனங்கள் பண்றதன் மூலமாவும் இதை சரி பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து பத்மாசனம், வஜ்ராசனம், தாடாசனம், அதே போல வந்து நவுளி உட்டியானா போன்ற நிறைய ஆசனங்கள் இருக்கு. இந்த ஆசனங்களை வந்து ஒரு சரியான யோகா மாஸ்டர் கிட்ட நீங்க கத்துக்கிட்டு பண்ணாதான் நல்லது. என்னதான் புக்கை படிச்சு பண்ணாலும் வீடியோ பார்த்து பண்ணாலும் நம்ம பண்ணும்போது தான் நமக்கு நிறைய டவுட் வரும். அந்த டவுட் வந்து யார் கிளியர் பண்ணுவா, அவங்க கிளியர் பண்ண மாட்டாங்க. அப்போ அதுக்கேத்த ஒரு ஆசிரியர் இருந்தா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், அந்த கையை மடக்கிறது, காலை மடக்கிறது, எங்க மூச்சை உள்ள இருக்கணும், எந்த மூச்சை வெளியே விடணும், எப்ப மூச்சை உள்ள நிறுத்தணும், இந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த யோகா முத்ராலாம், ஆனா அவ்வளவு நுட்பமான விஷயங்கள் அதுக்குள்ளது. அது சரியான ஒரு குரு கிட்ட இருந்து கிடைக்கும் போதுதான் அந்த பாதம்கான பலன் வந்து நம்மளால கிடைக்க முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த முகம் இருக்குல்ல குண்டாவதுதான் நம்ம குறைக்க முடியும். சில பேருக்கு வந்து எனக்கு ஆசனாஸ் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு உடம்ப வளையிறது நிமிர்றது கஷ்டம், இன்னும் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, எனக்கு வேலையே கரெக்டா இருக்கு, இந்த நேரத்தில் நான் எப்படி ஒரு மணி நேரம் ஒதுக்குறது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு முத்திரை வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த முகம் குண்டா இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி முத்திரை பயன்படுத்தலாம், வருண முத்திரை பயன்படுத்தலாம். அதனால சுண்டு வரலும் கட்ட வரலும் இணைஞ்சி செய்யணும். அப்ப வந்து எல்லாவரும் நேரா இருக்கும். சப்போஸ் நேரா வரல விரல்கள்னா இன்னொரு கையை வச்சு நீங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து வருண முத்திரை. கட்ட வரலும் சுண்டு வரலும் இணையணும், இது பேர் வருண முத்திரை. இந்த வருண முத்திரையை ஒரு 20 நிமிஷம் வைங்க. எப்பெல்லாம் நீங்க ஓய்வா இருக்கீங்களோ அப்ப பண்ண போதும், படுக்கும் போதும் கூட பண்ணிக்கலாம். சில பேர் வந்து என்ன முகம் மட்டும் இவ்வளவு குண்டா இருக்குன்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க, வெளியே போறதுக்கே ரொம்ப தயக்கப்படுவாங்க, ஒரு இடத்துல போய் பேசணும்னா ரொம்ப கூச்சப்படுவாங்க, ஒரு ஸ்டேஜ்ல போய் பேசணும்னா ரொம்ப தயக்கம் இருக்கு, அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை அவங்கள அறியாம வர வச்சிடும். எப்பவுமே வந்து என்னன்னா வெளிப்புறத்துல நம்ம நல்லா இருக்கணுங்கிறது எல்லாருடைய ஒரு கான்செப்டாவே இருக்கு. எல்லாரையும் நம்மளை வந்து ஒரு மகிழ்ச்சியா நம்மளை ரிசீவ் பண்ணணும், நம்மளை பார்த்தவனே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ள எப்படி வேணா இருக்கிறத பத்தி அவங்க கவலைப்படல, ஆனா வெளிப்புற தோற்றம் வந்து ரொம்ப அழகா இருக்கணும்ங்கிறது விருப்பப்படுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த முகம் வந்து குண்டாயிடுச்சா ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த வருண முத்திரை வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த வருண முத்திரை தொடர்ந்து பண்ண பண்ண இந்த குண்டான முகம் வந்து இழைக்க ஆரம்பிச்சு. ஆனா இது வந்து 48 நாள், 108 நாள் அப்படி தொடர்ந்து பயிற்சி பண்ணாதான் இந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணிட்டு பெரிய ரிசல்ட் இல்லை, 20 நிமிஷம் வைக்கும் வச்சா இதே பொசிஷன்ல இருக்கும். அதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த மாதிரி உணவுல இருந்து நம்ம சரி பண்ணணும், மருந்து வேணும்னா மருந்து எடுத்துக்கணும், எந்த ஆர்கன் பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு சேர்ந்த டயட் சார்ட் எடுக்கும், இது எல்லாமே நீங்க கலந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா குண்டான முகம் இழைப்பதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு. நன்றி, வணக்கம். Thank you.